திருவண்ணாமலை மாவட்டம் இந்திரவனம் கிராமத்தில் 369,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய குழாயிலிருந்து காற்றுதான் வருகிறது, தண்ணீர் வரவில்லை என இளைஞர் ஒருவர் புலம்பும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார் வணக்கம், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் சௌந்தர்யா. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்ட அடுத்த இந்திரவனம் கிராமத்தில் 2020 மற்றும் 2023 ஆண்டிற்கான 15வது நிதிக்குழு மானியத்தில் புதிதாக பைப் லைன் மற்றும் குழாய் அமைக்கும் திட்டத்தின் கீழ் சுமார் 369,000 மதிப்பீட்டில் குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டு இந்த ஆண்டு வரி போடுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் புதிதாக அமைக்கப்பட்டதாக சொல்லப்படும் பைப் லைன் மற்றும் குழாய் இல்லாமல் வெறும் குழாயில் பைப் முறைப்பில் மட்டும் வெறும் காற்று தான் வருகிறது, 24 மணி நேரமும் காற்று தான் வருகிறது என்று கூறி அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டதால் அந்த வீடியோவானது தற்போது வைரலாக பரவி வருகிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது சுமார் 52 வீடுகளுக்கு குடிநீர் குழாய் அமைக்கும் பணியானது கடந்த 15 நாட்களுக்கு முன்பு டெண்டர் விடப்பட்டதாகவும் தற்போது அளவுகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் சௌந்தர்யா. Breaking fire. Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.